கர்த்தருடைய பிரசாம் சோத்திரம். இன்றைக்கு மாய் 3 யோவான் 1:2 தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்போம். 3 யோவான் 1:2. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல என்னை எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். பாருங்க, இங்கே என்ன சொல்லப்படுகிறது? எல்லாவற்றிலும் சுகமாயிருக்க வேண்டுகிறேன் என்று சொல்லுங்க. ஆனால் மூல பாஷையில் சொல்லப்படுறது, நீ எல்லாவற்றிலும் சுபமாயிருக்க, அதாவது எல்லாவற்றிலும் ஆஸ்வாதமாயிருக்க வேண்டுகிறேன். அப்போ எப்படி நம்ம ஆஸ்வாதமாக இருக்க முடியும்? எப்படி என்றால், ரகசியம் என்ன? உன் ஆத்மா வாழ்கிறது போல. அப்போ அவனுடைய ஆத்மா எப்படி வாழ வைக்கிறது? இது ஒரு பெரிய கேள்வி. ஏதோ சாப்பாடு நம்ம உடம்பு வளர்க்கணுனாக்கா சாப்பாடை சாப்பிட்டு ஏதோ ஒன்று வளர்க்கலாம். செடியை வளர்க்குறோம், என்ன பண்ணுறோம், எரு போடுறோம், வெயிலில் வைக்கிறோம், தண்ணி ஊற்றுறோம், அப்புறம் அதை கொண்டாந்து ரொம்ப காத்தடிச்சுன்னா கொண்டாந்து உள்ள கொண்டு வைப்போம், நல்ல வைப்போம், அந்த தொட்டியில் வச்சாக்கா. அந்த மரம் இதாக இருந்துச்சுனாக்கா அதுக்கு ஒரு கொம்பு கட்டி, தக்காளி சாதத்துக்கு பார்த்திங்களா கொம்பு மூங்கில் கட்டி கொம்பு கட்டுவாங்க. இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. இதை போல் உன் ஆத்மா எப்படி வாழ வைக்கிறது? முதலாவது காரியம், வேதத்தை படிங்க. அவன் ஆத்மாவுக்கு அதிலேருந்து ஆகாரம் உண்டாகும். இரண்டாவது ஜபம். ஜபம் என்று சொல்லும்போது கர்த்தரத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இது பண்ணிடுறதில்ல, கர்த்தரத்தில் ஐக்கியமாக இருந்து அவர்களுக்கு பேசுகிறது தான் ஜபம். மூன்றாவதாக உபவாசம் இருங்க. உபவாசம் இருக்கும் பொழுது உன்னுடைய சரீரம் வீக்காகும், ஆனால் அவனுடைய ஆத்மா பலப்படும். நான்காவது, கர்த்தருக்காக கொடுங்க. கர்த்தருக்காக கொடுக்கும்போது அதை பார்த்து கர்த்தர் உங்கள் ஆத்மாவை, உங்களுடைய சரீரத்தை, உங்களுடைய ஆஸ்வாதங்களை தரப்பார். அது உங்கள் ஆத்மாவையும் பலப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தராக பார்க்கும்போது மற்றவர்களோடு, உன் கனவி மனைவியோடு, புருஷரோடு, உங்களுடைய அயலார், முக்கியமாக உங்களுடைய ஒரே ஆத்மா, ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசத்தில் இருக்கிறவர்களோடு ஐக்கியப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆத்மா என்ன பண்ணும்? களி கூறும். அல்லேலூயா. உலகத்தில் களி கூறுதல்ல, ஆத்மா களி கூற வைங்க. அப்போ நன்றாக வளரும். அல்லேலூயா. இன்னும் பல காரியங்கள் உண்டு, ஆனால் இன்ஸ்பிரேஷன் இருக்கிறதுனால அதிகம் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்குமா அருமணி சோதனை சோதரியே, உன் ஆத்மா வாழ் இது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து ஆஸ்வாதமாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். சிவம் போகணுமா? சர்வல்லோரே, இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க சுத்தமாகவே இருக்கிறீர். ஆசீர்வதிப்பதே என் சுத்தமாக இருக்கிறதுன்னு சொன்னவர் இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிப்பிறாங்க. இருக்கிறீங்களா ஆஸ்வதிப்பிறாங்க, அவளை மேன்மைப்படுத்துகிறாங்க. வியாழக்கிழமை கொடுக்குறோம். அவளுக்கு விதமாக கிரியச்சிகள் எல்லாம் அந்த காலத்தின் கிரியைகளையும் பொல்லாதாவிலையும் வேண்டாத சபித்து நிர்மூலமாக்கி போடுகிறோம். நீர் மூடி மறைத்தோண்டி பிள்ளைகளை காத்து தாங்கி கொண்டு நடத்துகிறாங்க. பொல்லாத கிரியைகள், பொல்லாத ஆவிகள்லாம் விரட்டி அடிக்கிறோம். நீராண்டு கொள்ளும்பா தேவரீர். அவள் ஆத்மா வாழும்படி அவர்கள் உம்முடத்தில் இன்னுமாய் நெருங்கி ஜீவிக்க, வேதத்தை படிக்க தேவரீர், இன்னுமாய் உம்முடத்தில் ஐக்கியப்பட்டு இருக்க அவளுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்து ஆசிரியத்தை நடத்துகிறாங்க. யாழ் கிளாட்டி ஒப்புடுக்கிறோம். நீராண்டு கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கருத்தாமே உங்களா ஸ்வதிப்பராக. ஹலோ ஐயா.